இந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோ தான் இப்போ பலஸ்தீன் மக்கள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னவங்களால நம்ப முடியுமா? என்ன சொல்றா? எஸ், ஜெர்மன்லேருந்து ஹிட்லரால் விரட்டடிக்கப்பட்ட யூதர்கள் ஒவ்வொரு நாடாக தஞ்சம் பூரா போனாங்க. பட் எந்த நாடுமே அவங்கள உள்ளே வர அனுமதிக்கலை. கடைசியாக அவங்க பலஸ்தீன் நாட்டுக்கு வந்தப்போ அவங்க வந்த கப்பல் எழுதப்பட்ட வாசகம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதாவது, ஜெர்மனியர்கள் எங்களோட வீட்டையும் குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க, நீங்கள் எங்கள் நம்பிக்கை அழிச்சிட்டாதீங்கன்னு அந்த வாசகத்தில் எழுதப்பட்டுச்சு. அதாவது, நீங்கள் இரக்கமான மக்கள், நீங்கள் எங்களை உள்ளே அனுமதிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் அவங்கள நம்பி வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களே மற்ற நாடு மாதிரி நீங்களும் எங்களை விரட்டி அடிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு அனுதாப வேடம் போட்டு உள்ளே வந்த யூதர்கள் இப்போது என்ன வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி, ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்காதீங்க, அங்கே போங்க. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் குண்டு வீசி ஹமாஸ் படையினரை கொல்ல போகிறோம், அதனால் இங்கே இருக்காங்க, எல்லோரும் வேற எங்கேயா போங்க அப்படின்னு சொல்கிறதும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே இருக்காதிங்க வேற எங்கேயாவது போங்க, ஏன்னா அங்கே குண்டு போட்டு ஹமாஸ் படையினரை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காமல் வேற எங்கேயா போக சொல்கிறது. அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் இருக்காதிங்க வேற எங்கேயா போங்க. இப்படி அந்த மக்களை வெஸ்ட் பெங்காலில் இருந்து காசா, காசால இந்த ரஃபாக்கு, ரஃபா தாண்டி ஈஜிப்ட் போர்டர் தான் இருக்குது, அதை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது. இப்போ ரஃபாலையும் தாக்குதல் நடத்துறதால அந்த மக்கள் வேற எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் காசா பக்கம் போடுறத நம்ம சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது. இப்படி அந்த மக்களை போட்டு இந்த இஸ்ரேல் இராணுவம் படுத்துகிற பாடறிக்கை, இந்த பாம்புக்கு பால் பார்க்குறதும் இந்த யூதர்களுக்கு இரக்கம் காட்டுறதும் ஆபத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க இந்த யூதர்கள். ஹிட்லர் இந்த யூதர்களை கொன்னதுக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் எங்கே போனாலும் அவங்களோட அறிவு, ஆற்றல், சூழ்ச்சி, வஞ்சகம், இது மூலமாக அந்த நாட்டோட உயர் பதவிகளையும் ஏன் அந்த நாட்டோட ஆட்சியுமே பிடிக்கிற அளவுக்கு தந்திரதாரிகள் அப்படின்றதால தான். அதனால தான் இவங்களை அந்த காலகட்டத்திலே வசதி படைத்த நாடுகளாக இருந்த ஃப்ரான்ஸ் ஆகட்டும், இட்டலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளை இவங்களை உள்ளே வர அனுமதிக்கலை. பட் இந்த இறக்க குணம் படித்த பலஸ்தீன் மக்கள் இவங்களுடைய பரிதாப நிலையை உணர்ந்து இவங்களுக்கு நம்ம தான் அன்பாகவும் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு இந்த உள்ளநிலை கூட்டத்தை நம்பி உள்ள விட்டதுக்கு, உள்ள வந்தா நாட்டை பிடிச்சா அதுக்காக மக்களை கொண்டா ரிப்பீட் மறுபடியும் கொஞ்சம் இடத்த பிடிச்சா அதுக்காக மக்களை சுட்டான், அப்பாயி மக்களை கொண்டா ரிப்பீட். இன்னொரு சிம்பிள் உதாரணம் மூலமாக சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது, நம்ம வாழ்கிற வீட்டில் ஒரு திருடன் பூந்துட்டான்னு வச்சுக்கோம், அவனுக்கு செவ்லே இரண்டை போட்டு பொலிஸில் பிடிச்சி கொடுக்காம அவனுக்கு மேலே அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு உண்ண உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்தா, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் நம்மளை பார்த்து வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொன்னான், இப்படி இருக்கும் நம்ம. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது, உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சான். இந்த பழமொழிக்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த யூதர்கள் செஞ்ச செயலும் இப்போ செஞ்சிட்டிருக்கிற செயலும். ஸோ இது வரைக்கும் அங்கே நடக்கிறத பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு இருந்த பல நாட்டு மக்களாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் ஆகிக்கட்டும், இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆகிக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓல் ஐஸ் ஒன் ரஃபா என்ற ஹேஷ்டேக் மூலமாக இந்த பிக்சரை பல லட்சம் தடவை ஷேர் பண்ணி இப்போது பலஸ்தீன் மக்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள், அந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால், சாதாரண ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பலஸ்தீன் மக்கள் பக்கம் தான் இருப்பீங்க, பலஸ்தீன் மக்களை தான் நீங்கள் ஆதரிப்பீங்கன்றதில் எந்த சந்தேகமே இல்லை. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கிறதா, நான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் முடிக்கும்போது சொல்கிற ஒரு வசனம் தான், பீஸ் 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 பீஸ். சமாதானம் தான் இதுக்கு ஒரு முடிவாக இருக்கும். அதாவது, பலஸ்தீனை முழுமையாக கைப்பற்றுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இஸ்ரேல் இராணுவம் கைவிடணும். அதே மாதிரி, பதிலுக்கு நாங்கள் இஸ்ரேல் இராணுவத்தை தாக்குவோம் அப்படின்னு சொல்கிற ஹமாஸ் படையினரும் அவங்களோட அந்த எண்ணத்தை கைவிடணும். பட் நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் போராடுறது பலஸ்தீனும் எங்களுக்கு வேணுமென்று, ஆனால் ஹமாஸ் போராடுறது பலஸ்தீனியாவது விட்டு வைங்க, அங்கேயாவது எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்ற நோக்கத்தில். ஸோ இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டு நோக்கத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்சது அந்த மக்களுக்காக முடிஞ்ச வர பிரார்த்தனை செய்கிறதும் அந்த மக்களுக்காக நியாயமாக குரல் கொடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அதிகமாக ஷேர் பண்ணி இன்னும் பல பேர் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவும், அந்த மக்களுக்காக பிரார்த்தனைகளை ஈடுபடுறதுக்கும் இந்த வீடியோ ஒரு காரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பிரயோசனம் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட் என்ன, நான் சொன்ன தீர்வு தான் சரியான தீர்வாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது தீர்வாக இருக்குமான், அதை உங்களோட எண்ணத்தை உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye, take care, peace.